வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பொது அமைதியை நிலைநிறுத்துவதில் காவல்துறையினர் சிறப்பாக பணியாற்றுகின்றனர். காவலர் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு. வரும் ஜனவரி மாதம் முதல் கொரோனா தொற்றுக்கான முதல் கட்ட தடுப்பூசி வழங்கப்படும். மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தகவல். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 88.81% உள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம். தமிழகத்தில் நாளை முதல் முழு கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர்த்து அனைத்து கடைகளும் வணிக வளாகங்களும் இரவு 10 மணி வரை இயங்கலாம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மத்திய வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம். விரிவான செய்திகள். சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு முதல் பேரிடர் மேலாண்மை பணிகள் வரை இந்திய காவல்துறையினர் தயக்கமின்றி சிறப்பான முறையில் பணியாற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். காவலர் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோரும் காவல்துறையினருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். 1959 இதே நாளில் லடாக் எல்லையில் சீன படைகளிடமிருந்து தாய்நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய ரிசர்வ் காவல் படையினர் உயிர் தியாகம் செய்த நாள் ஆண்டுதோறும் காவலர் நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட ட்விட்டர் செய்தியில், மக்களுக்கு உதவும் பணியில் காவல்துறையினர் எப்போதும் விழிப்புடனும் கடமை உணர்வுடனும் பணியாற்றி வருவது பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்காக உயிர் நீத்த காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவே இந்நாள் கடைபிடிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். அந்த வகையில் பணியின் போது உயிர் நீத்த காவல்துறையினர் அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ள பிரதமர், அவர்களது தியாகமும் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு காவலர் நினைவு தினத்தை ஒட்டி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டிற்காக உயிர் துறந்த காவலர்களின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் மக்கள் என்றென்றும் நினைவு கூறுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். காவலர் நினைவு தினத்தை ஒட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய காவலர் நினைவு சின்னத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, புதுதில்லியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நினைவு சின்னம் சாதாரண நினைவு சின்னமாக அல்லாமல் நமது வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றார். நாடு விடுதலை அடைந்தது முதல் தேசத்தை பாதுகாக்கும் பணியில் உயிர் தியாகம் செய்த துணிச்சல் மிக்க வீரர்கள் அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் முன்கள பணியாளர்களாக நாடு முழுவதும் பணியாற்றும் காவலர்களில் 343 பேர் இத்தொற்று பாதிப்பால் உயிரிழந்திருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார். मित्रों, पुलिस बल एक ऐसा बल है जिसके लिए कोई छुट्टी नहीं होती है, जिसके लिए घड़ी भी नहीं होती है। 24 घंटे 365 दिन तैनात रहना पड़ता है। जब देश की जनता रक्षाबंधन का त्योहार हो, सभी अपने भाई बहनों को राखी बांधते हैं, एक दूसरे को शुभकामनाएं देते हैं। उनको मालूम नहीं है कि मेरे पुलिस बल का जवान चौराहे पर खड़ा रहकर आज भी ड्यूटी कर रहा है। इसके कारण ये त्योहार वो शांति के साथ मनाते हैं। होली के रंग बिखरते हो, ईद का मिलन होता हो या दीपावली के दिए जलते हो, पुलिस के जवानों को छुट्टी नहीं होती है, वो अपनी ड्यूटी करते रहते हैं। சென்னையில் கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள காவல்துறை தலைமையகத்தில் உள்ள காவலர் நினைவு சின்னத்தில் காவல்துறை தலைமை இயக்குனர் ஜே.கே. திரிபாதி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். மாநகர காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால், சென்னை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளும்
காவலர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிஜிபி திரிபாதி, காவல்துறையினர் தங்களது பணியின் போது தினந்தோறும் பல்வேறு சோதனைகள் மற்றும் ஆபத்துகளை எதிர்நோக்கி வருவதாக கூறினார். காவல்துறையினர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதால் தான் நாட்டு மக்கள் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ முடிகிறது என்றும் அவர் தெரிவித்தார். வருஷம் வருஷம் போலீஸ் கமெமரேஷன் டே செலிப்ரேட் பண்ணோம். 21 அக்டோபர் 1959 அன்னைக்கு இந்தியா சைனா போர்டர்ல லடாக் ஏரியாவில் 20 போலீஸ்மேன் சைனீஸ் ஆர்மி கூட ஃபைட் பண்ணாங்க. நம்ம போர்டர் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அதில் 10 போலீஸ்மேன் அவங்களுடைய லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அவங்க சாக்ரிஃபைஸ்க்கு சல்யூட் பண்ணதுக்கு ரிமெம்பர் பண்ணதுக்கு இந்த டே செலிப்ரேட் பண்ணோம். கொரோனா நோய் தடுக்கிறதுக்கு அவங்களுடைய பர்சனல் சேஃப்டி பார்க்காமல் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் வேலை செய்கிறாங்க. அதில் சில போலீஸ் பர்சனல் அவங்களுடைய லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாள் நம்ம அவங்க சாக்ரிஃபைஸ்க்கு சல்யூட் பண்ணோம். நம்ம எல்லாமே பொதுமக்கள் கூட சேர்ந்து நம்ம கண்ட்ரிக்கு நம்ம நாடுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணும். புதுச்சேரியில் உள்ள காவலர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் வி நாராயணசாமி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி காவல்துறை உயரதிகாரிகளும் பணியின் போது உயிர் நீத்த தங்களது சகாக்களின் சேவையை நினைவு கூர்ந்தனர். மேலும் இந்நாளை ஒட்டி ஓட்டப்பந்தயமும் நடைபெற்றது. திமுக தலைவரும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில், நாட்டை பாதுகாப்பதற்காகவும் பொது அமைதியை நிலைநிறுத்துவதற்காகவும் உயிர் தியாகம் செய்த காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். கொரோனா பேரிடர் காலத்தில் சீர்மிகு பணியாற்றி உயிர் துறந்த காவல்துறையினரின் தியாகம் அளப்பரியது என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கொரோனா தொற்றுக்கான முதல் கட்ட தடுப்பூசி வரும் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரை வழங்கப்படும் என மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், கொரோனா தடுப்பு மருந்து கிடைத்ததும் முதல் கட்டமாக சுமார் 3 கோடி முன்கள பணியாளர்களுக்கு வழங்கப்படும் என்றார். இவர்களில் 70 லட்சம் பேர் மருத்துவர்கள், துணை மருத்துவ பணியாளர்கள் என்றும், எஞ்சிய 2 கோடிக்கும் மேற்பட்டோர் முன்கள சுகாதார பணியாளர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். தடுப்பூசி வழங்குவதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்கனவே நம் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறிய சுகாதாரத்துறை செயலாளர், தடுப்பூசி கிடைத்த பிறகும் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பராமரித்தல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தியாக உணர்வை இன்றைய இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார். தில்லி செங்கோட்டையில் ஆசாத் ஹிந்த் அரசு நிறுவப்பட்டு 77 ஆண்டு காலம் நிறைவடைந்ததை குறிக்கும் விதமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தலைமைத்துவம் தன்னிகரற்றது என்று கூறினார். மேலும் அடுத்த வருடம் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தின் போது சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்தநாளும் கோலாகலமாக கொண்டாடப்படும் என்று தெரிவித்தார். லடாக் பகுதியில் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்தபோது இந்திய படைகளிடம் பிடிபட்ட சீன ராணுவ வீரர் இன்று அந்நாட்டு ராணுவத்திடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டார். லடாக் அருகே உள்ள டெம்சோக் பகுதியில் நேற்று முன்தினம் இந்திய படைகள் ரோந்து சென்றபோது அப்பகுதியில் சீன ராணுவ வீரர் ஒருவர் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்திருப்பதை கண்டறிந்து அவரை பிடித்தனர். வாங் யாலாங் என்ற பெயர் கொண்ட அந்த சீன வீரர் விசாரணைக்கு பின்னர் இன்று சீன ராணுவமான மக்கள் விடுதலை படையிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டார். இந்தியா சீனா இடையேயான உடன்படிக்கைகளின் அடிப்படையில் சீன வீரர் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை சீன பாதுகாப்பு அமைச்சகமும் உறுதி செய்துள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் நாளை மறுநாள் சீனாவுக்கு இயக்கப்பட இருந்த விமான சேவை இம்மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கும், இந்தியாவில் தங்கியுள்ள வெளிநாட்டவரை அவரவர் நாட்டுக்கு அனுப்பி வைக்கவும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தில்லியிலிருந்து சீனாவின் குவாங்ஜோ நகருக்கு நாளை மறுநாள் விமானம் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொழில்நுட்ப காரணங்களால் இந்த விமான சேவை ஒத்திவைக்கப்படுவதாகவும், அதற்கு பதிலாக இம்மாதம் 30ஆம் தேதி தில்லி ஊகான் இடையே சிறப்பு விமானம் இயக்கப்படும் எனவும் பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது.
பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். பகல்பூர் மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஆதரித்து இன்று அவர் பிரச்சாரம் செய்தார். இதேபோல் கேசாரியாரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பங்கேற்று மக்களிடம் ஆதரவு திரட்டினார். பீகார் மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க செய்யும் வகையில் மக்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்ரீ பிரசாத் யாதவ் 10க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களில் இன்று கலந்து கொண்டார். ராஷ்டிரிய ஜனதாதளம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாக்குகள் சேகரித்தார். ஐநாவின் சுய நிர்ணய கொள்கையை தவறாக சித்தரித்து வரும் பாகிஸ்தானின் நடவடிக்கைக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. சுய நிர்ணய கொள்கை குறித்து முழுமையாக புரிந்து கொள்ளாமல் பாகிஸ்தான் செயல்பட்டு வருவதாகவும் இந்தியா தெரிவித்துள்ளது. சுய ராஜ்யமற்ற பிரதேசங்களுக்கு விடுதலை தரும் நோக்கத்தில் மட்டுமே சுய நிர்ணய கொள்கை வகுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள இந்தியா, ஐநா உறுப்பு நாடுகளின் பிராந்திய ஒருமைப்பாட்டை குலைப்பதற்காக வகுக்கப்பட்டதில்லை என்றும் தெரிவித்துள்ளது. சுய ராஜ்யமற்ற பிரதேசங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பது இந்தியாவின் நோக்கம் என்றும் அதனை கருத்தில் கொண்டே எப்பொழுதும் செயல்படுவோம் என்றும் தெரிவித்துள்ளது. காலனி நாடாக இருப்பதனால் ஏற்படும் இன்னல்கள் குறித்து இந்தியா நன்கு அறியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பெரும்பாலான கொரோனா தடுப்பூசி இந்தியாவில் உற்பத்தி செய்ய வாய்ப்புள்ளதாக பில்கேட்ஸின் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் பவுண்டேஷன் தலைமை செயல் இயக்குநர் மார்க் ஜுஸ்மான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் உள்ள மருந்து தயாரிப்பு உட்கட்டமைப்பு வாயிலாக தனியார் துறை பங்களிப்புடன் அதிக அளவு தடுப்பூசி தயாரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். இதற்காக தன்னிடம் உள்ள அனைத்து ஆதாரங்களையும் பயன்படுத்தி இந்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ள தடுப்பூசிகள் அடுத்த ஆண்டு பயன்பாட்டிற்கு வர வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெரும்பாலான தடுப்பூசிகள் இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். வளர்ந்த நாடுகளைப் போலவே வளரும் நாடுகளிலும் தடுப்பூசி வேகமாக தயாரிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது என்று அவர் கூறினார். கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் சேவைகள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திற்கு உட்பட்டதா என்பது குறித்து ஆராய உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மனுதாரர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சந்திரசூட், இந்து மல்கோத்ரா மற்றும் இந்திரா பானர்ஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு, கல்வி நிறுவனங்களின் சேவைகளில் குறைபாடுகள் ஏற்பட்டால் அதனை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிரானதாக கருத வேண்டுமா என்பது குறித்து ஆராயப்படும் என்று தெரிவித்தது. இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வரும் நிலையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பல்வேறு வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தெலுங்கானாவில் கனமழையின் காரணமாகவும் வெள்ளத்தின் காரணமாகவும் ஏரிகள் மற்றும் குளங்களின் கரைகளில் உடைப்பு ஏற்படாதவாறு கண்காணிப்பு பணிகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அறிவுறுத்தியுள்ளார். இதற்கென 12 சிறப்பு குழுக்களையும் அவர் நியமித்துள்ளார். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தெலுங்கானா பகுதிகளை மத்திய குழு நாளை ஆய்வு செய்யவுள்ளது. மகாராஷ்டிராவின் ஒஸ்மானாபாத் மாவட்டம் கனமழையால் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள நிலையில் அம்மாநில முதல்வர் உத்தவ் தாக்கரே நேரடியாக ஆய்வு செய்தார். வேளாண் பகுதி அதிகம் நிறைந்த இந்த மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். கர்நாடகாவில் வெள்ளத்தால் மிகவும் பாதிப்படைந்த கலபுரகி மற்றும் விஜயபுரா ஆகிய இரண்டு மாவட்டங்களை அம்மாநில முதல்வர் பி எஸ் எடியூரப்பா வான்வழியாக பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் பணி நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 88.81% உயர்ந்துள்ளது. மேலும் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக குறைந்து காணப்படுகிறது. பரிசோதனை, தேடுதல் மற்றும் சிகிச்சை உத்தியை வெற்றிகரமாக அமல்படுத்துவதுடன் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிப்பதன் காரணமாக உயிரிழப்புகளும் குறைக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் உயிரிழப்போர் விகிதம் இன்று 1.51% குறைந்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகமாக உள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதமரின் மக்களுக்கான அறிவுரைகள் பங்கேற்கிறார்கள். ஓய்வு பெற்ற மகப்பேறு மருத்துவர் மோகனாம்பாள்,
சென்னை மருத்துவ கல்லூரி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ். கலந்துரையாடுகிறார் நா ஜெகநாத். இன்று இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். தமிழகத்தில் நாளை முதல் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளில் உள்ள அனைத்து கடைகளும் வணிக வளாகங்களும் இரவு 10 மணி வரை இயங்கலாம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டும் இந்த முடிவு எடுக்கப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் முழு கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளில் உள்ள காய்கறி கடைகள், மளிகை கடைகள், உணவகங்கள், தேநீர் கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் இரவு 10 மணி வரை இயங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலம் நெருங்கி வருவதால் பொதுமக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா தடுப்பு மருந்து கண்டறியும் வரை முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது, கைகளை கழுவுவது உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணி மற்றும் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோராவுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று ஆலோசனை நடத்தினார். காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற இந்த ஆலோசனையில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் காலியாக உள்ள கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் சத்யபிரதா சாஹூ எடுத்துரைத்தார். வரைவு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணி குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இது குறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதுடன் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டின் போது கையெழுத்தான ஒப்பந்தத்தின்படி ITC நிறுவனம் 700 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்துள்ள உணவுப் பொருள் தொழிற்சாலையை முதலமைச்சர் திறந்து வைக்கவுள்ளார். மேலும் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதய சிகிச்சைக்கான கேத்லாப் வசதியை தொடங்கி வைப்பதுடன் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்க உள்ள சுமார் 1088 ஏக்கர் பரப்பளவு உள்ள கவிநாடு கண்மாயை பார்வையிடவுள்ளார். சிங்கப்பூர் நாட்டின் அரசு உயரதிகாரிகள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து ஆலோசனைகளில் ஈடுபட்டனர். இந்த சந்திப்பின் போது நிதித்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் எஸ் கிருஷ்ணன், சிங்கப்பூர் தூதரக உயர் ஆணையர் சைமன் வாங், தூதர் பாங்காக் தியான் ஆகியோர் உடனிருந்தனர்.
தமிழக அரசின் கூட்டுறவுத்துறை சார்பில் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் வெங்காயம் ஒரு கிலோ 45 ரூபாய்க்கு விற்கும் திட்டத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் குறைந்த விலையில் வெங்காயம் விற்பனை செய்யப்படுவதாகவும் வெங்காயம் பதுக்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மாவட்டங்களில் நாளை முதல் விற்பனை தொடங்கும் என்றும் தேவைப்பட்டால் நியாய விலை கடைகளின் மூலமாக விற்பனை செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நீட் தேர்வு பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் குறித்த பட்டியல் தயார் செய்யப்பட்டு தனியார் நிறுவனங்களின் உதவியோடு அரசால் இலவச பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் வெகு விரைவில் 7500 அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்புகள் கொண்டு வருவதற்கும் 80,000 ஸ்மார்ட் போர்டுகள் வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் தென்னமநாடு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 21 நாட்களில் 65 லட்சம் நெல் முட்டைகள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது குறுவை சாகுபடியில் இதுவரை இல்லாத வரலாற்று நிகழ்வாகும் என்றும் தெரிவித்தார். மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கான மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க கோரி ஆளுநருக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக ஆளுநருக்கு தமிழக சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளும் இணைந்து ஒருமனதாக நிறைவேற்றிய மசோதாவிற்கு காலம் தாமதிக்காமல் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படையின் முதல் பெண் அதிகாரியான ஓய்வு பெற்ற விஜயலட்சுமி ரமணன் வயது முதிர்வு காரணமாக பெங்களூரில் இன்று காலமானார். அவருக்கு வயது 96. 1955 விமானப்படையில் சேர்ந்த இவர் பல்வேறு விமானப்படை மருத்துவமனைகளில் மகப்பேறு மருத்துவராக பணிபுரிந்துள்ளார். போர்க்காலங்களில் படை பிரிவிலும் நிர்வாக பணிகளிலும் ஈடுபட்ட இவர் விசிஷ்ட சேவா விருதினையும் பெற்றுள்ளார். இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை குவஹாத்தியை அடிப்படையாக கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்ட கிழக்கு எல்லை படைப்பிரிவுக்கு முதல் அதிகாரியை நியமித்துள்ளது. கிழக்கு படைப்பிரிவுக்கான கூடுதல் தலைமை இயக்குநராக அம்ரித் மோகன் பிரசாத் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய சீன எல்லையில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இந்த படைப்பிரிவு அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் நேரடி நெல் விதைப்பு இயந்திரத்தின் மூலம் நெல் சாகுபடி செய்வதால் சாகுபடி செலவு குறைந்து அதிக அளவில் மகசூல் கிடைப்பதாக விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் பரவலாக போர்வெல் மற்றும் கிணற்று பாசனத்தின் மூலம் விவசாயிகள் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல் விதைப்பு இயந்திரத்தின் துணை கொண்டு சாகுபடியை மேற்கொள்வதால் நாற்று நடுதல், நாற்று பறித்தல், நடுவதற்கு செலவாகக்கூடிய தொகை மிச்சப்படுவதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். சாதாரணமாக நாற்றங்கால் தயார் செய்து நாற்று விட்டு பறித்து நடுதல் வரை ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 10,000 ரூபாய் வரை செலவு ஏற்படுவதாகவும், அதே நேரத்தில் நெல் விதைக்கும் இயந்திரத்தின் மூலம் சாகுபடி மேற்கொள்வதால் ஏக்கர் ஒன்றுக்கு 5,000 ரூபாய் மட்டுமே செலவு ஏற்படுவதாகவும் சீதாபதி என்ற விவசாயி கூறுகிறார். அதனுடைய விலை வந்து 5,000 ரூபா தான். ஒரு ஏக்கருக்கு வந்து 30 கிலோ நாற்று விட்டு நடணும்னா தேவைப்படுது. இதில் வந்து 10 கிலோ தான், 10 கிலோ செலவாகல, 7 கிலோ தான் செலவாயிருக்கு. சராசரியாக ஒரு ஏக்கருக்கு நடவு போகணுன்னாவே முதல்ல 10,000 ரூபா செலவாகும். அந்த 10,000 ரூபாயே இல்லை. இப்போ நான் வந்து 7-10 கிலோ நெல் வாங்கினேன், இந்த மிஷின் வாங்கிட்டு வந்து வச்சேன், வயலில் மட்டம் பண்ணேன், போட்டு அடித்தேன். 300 ரூபா தான் இதோடைய வாடகையை, 300 ரூபா தான் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம்னு விவசாயி கொடுக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். நான் சொந்த மிஷின் தான், நானே இழுத்துட்டு வேலை முடிஞ்சிருச்சு. நடவு நட்டுட்டேன், ஒரு ஏக்கர் நடவு வந்து ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்தில் நடவு நட்டு வேலை முடிஞ்சிருச்சுங்க. இயந்திர நெல் சாகுபடி மூலம் நெல் விதைக்கும் போது ஏற்படும் பூச்சி தாக்குதல் குறைந்து அதிக அளவில் மகசூல் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது உலக செய்திகள். ஐரோப்பாவில் மீண்டும் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. கடந்த வாரம் 9,27,000 பேர் புதிதாக தொற்று பாதிப்புக்கு ஆளாகியுள்ளதால் கொரோனா தொற்று பாதிப்பு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக அந்த நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த வாரம் உலகளவில் ஏற்பட்ட கொரோனா பாதிப்பில் 38% பேர் ஐரோப்பாவை சேர்ந்தவர்கள் என்றும், அவற்றில் ரஷ்யா, செக் குடியரசு மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளில் பாதிக்கும் மேற்பட்டோர் புதிதாக தொற்று பாதிப்புக்குள்ளாகியிருப்பதாகவும் உலக சுகாதார
சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. ஐரோப்பாவில் கொரோனா தொற்றினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் கடந்த வாரத்தை விட மூன்றில் ஒரு பங்கு அதிகமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுலோவேனியா நாட்டின் சுகாதார முகமை வெளியிட்டுள்ள செய்தியில் அந்நாட்டில் ஒரு வாரத்தில் மட்டும் 4,890 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதால் 150% தொற்று பாதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் 1,924 பேர் இறந்துள்ளதாகவும் கூறியுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் ஜப்பான் எப்போதும் உதவ தயாராக உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் சுகா தெரிவித்துள்ளார். ஜப்பானின் புதிய பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் யோஷிஹிடே சுகா முதல் சுற்றுப்பயணமாக வியட்நாம், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஆசியா நாடுகளுடன் கடல்சார் போக்குவரத்தில் அமைதி மற்றும் வளம் ஏற்படுத்த ஜப்பான் தயாராக உள்ளதாக கூறினார். தென்சீன கடலில் எதிர்மறையான சில நிகழ்வுகள் நடப்பதாகவும் அவற்றை நாம் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் கூறினார். சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் ஜப்பானின் உள்நோக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்வது குறித்தும் இந்தோனேஷிய தலைவர்களுடன் அவர் உரையாடியதாக தெரிகிறது. உலகின் 1/6 குழந்தைகள் கடும் ஏழ்மையில் இருப்பதாக ஐநா குழந்தைகள் நிதியம் கூறியுள்ளது. குழந்தைகளின் வறுமை தொடர்பாக உலகளாவிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள யூனிசெஃப், ஆப்பிரிக்க பகுதிகளில் 1/3 குழந்தைகள் கடும் ஏழ்மையில் இருப்பதாகவும் தெற்காசிய பகுதிகளில் 1/5 வறுமையில் இருப்பதாகவும் கூறியுள்ளது. 2013-க்கும் 2017-க்கும் இடைப்பட்ட ஆண்டுகளில் கடும் வறுமையில் வாழும் குழந்தைகளின் எண்ணிக்கை ஓரளவு குறைந்திருந்ததாகவும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார தாக்கங்களினால் அது மேலும் அதிகரித்திருப்பதாகவும் ஐநா குழந்தைகள் நிதியம் தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று பிரச்சினையால் சர்வதேச அளவில் குழந்தைகள் பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள வறுமை சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் சமூக பாதுகாப்பை அனைத்து நாடுகளும் வழங்க வேண்டும் என்று யூனிசெஃப் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இனி வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் முடிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 162 புள்ளிகள் அதிகரித்து 40,707 புள்ளிகளாக முடிவடைந்தன. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 40 புள்ளிகள் அதிகரித்து 11,937 புள்ளிகளாக இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 73.56 ரூபாய் உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 37,640 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கம் 4,705 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. பார்வெள்ளியின் விலை 67,800 ரூபாயாகவும் 1 கிராம் 67.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 84.14 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 75.95 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தொடர்வது வானிலை. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சேலம், தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. நாளை சென்னை, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், வேலூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்றும் நாளையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பொது அமைதியை நிலைநிறுத்துவதில் காவல்துறையினர் சிறப்பாக பணியாற்றுகின்றனர். காவலர் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு.
வரும் ஜனவரி மாதம் முதல் கொரோனா தொற்றுக்கான முதல் கட்ட தடுப்பூசி வழங்கப்படும். மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தகவல். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 88.81% உள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். தமிழகத்தில் நாளை முதல் முழு கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர்த்து அனைத்து கடைகளும் வணிக வளாகங்களும் இரவு 10 மணி வரை இயங்கலாம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மத்திய வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.